இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் ஒரு பெங்காலி படம். ரொம்ப வித்தியாசமான படம் தான், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, அந்த படத்தை உங்களுக்கு ஒரு கதை சொல்கிற மாதிரியே அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் வின்சிடா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. சார், அதில் படம் ஓப்பன் பண்ண உடனே ஒருத்தர் அவரோட ஒய்ஃபை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ரூமில் அவரோட பையன் ஒரு புஸ்தகத்தை வச்சு படிச்சுட்டு சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கேருந்த பையன் நேராக வெளியே வர்றான். அப்பா கிட்ட வந்து சொல்கிறான், அப்பா அம்மாவை அடிக்காத அப்படின்னு. கொஞ்சம் குரலை ஒசத்தின உடனே அப்பாவுக்கு கோபம் வருது. இவனை நீ எனக்கு தான் பேத்தியா, இவ்வளோ இப்படிலாம் சத்தமாக பேசுகிறான், என்னையே மிரட்டி பேசுகிறான் அப்படின்னு திருப்பி அவங்க அம்மாவை அடிக்க போகிறாரு அந்த அப்பா. பையன் என்ன பண்ணுறான், அப்பா அடியாதப்பா அம்மாவை அப்படின்றான். ஆனால் அப்பா கேட்கல. பையன் என்ன பண்ணுறான், நேராக அப்படியே ரூம்குள்ளே போகிறான். டக்கு 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 டக் டங் டன் 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 அப்படியே ரூம்குள்ளே போகிறான். ஒரு பெரிய பேட்டை எடுத்துகிட்டு வரான், கிரிக்கெட் பேட்டை எடுத்துகிட்டு வந்து நேராக வந்து அப்பாவை சத்து 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 மொத்தமாக அடிச்சு கொண்டுறான். ரத்தம் அப்படியே தெடிக்குது. நேராக ஃபோனுக்கு போகிறான். ஃபோனுக்கு போயிட்டு, ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் இந்த வீட்டிலேருந்து பேசுகிறேன், நான் எங்கள் அப்பாவை கொண்டுட்டேன், நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவரில் நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சுட்டு நேராக ரூம்குள்ளே போகிறான். சிப்ஸை எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கிறான். மணி கரெக்டாக 12 ஆகுது. ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்றான். படத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. இதுதான், இப்படி தான் இந்த வின்சிடா அப்படின்ற இந்த கதை ஆரம்பமாகுது. டைட்டில்லாம் போட்டு முடிச்சோன்னு பார்த்தா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கிறாப்புல. சின்ன வயசுலேருந்தே இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் மேலே ஒரு அபரிதமான ஆசை. மேக்கப்பை கற்றுக்கிட்டு மேக்கப்பில் இருக்கிற பல திறமைகளை கற்றுக்கிட்டு ஒரு சிறந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் முடியல, ஏன்னா நேர்மை தடுக்குது. சினிமாக்குள்ளே அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டுறாரு. அப்போ ஒரு நாள் வந்து டக்குன்னு இந்த ஆதி போஸ் அப்படின்னு ஒருத்தன் வந்து, நாங்கள் ஒரு படம் எடுக்க போகிறோம், இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்கேமில் ஒருத்தர் மாட்டினார்ல, ஒரு 1000 crore ஸ்கேமில், அவரோட அப்படியே பயோபிக் எடுக்க போகிறோம், அவர் மாதிரியே எனக்கு ஒரு மாஸ்க் செஞ்சு தர முடியுமா, ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் ஓகே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு செலவாகும் அப்படிலாம் சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஸ்தட்டிக் அச்சு அசலாக அப்படியே அந்த ஸ்கேமில் மாட்டின மாதிரியே ஒரு மேக்கப்பை செஞ்சு நம்ம அந்த புதுசாக வந்த அந்த ஆதி போஸ் அப்படின்ற அவன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு 2 கழித்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேமில் மாட்டி வெளியே வந்தார்ல, அவர் வந்து பேங்க்கில் கொள்ளையடிக்கிறாரு, 2-3 சுட்டுட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரியான ஒரு சீன் வருது. நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு அல்ல இல்லை, ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்டால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இது நம்ம செஞ்சு கொடுத்த இந்த ப்ராஸ்தட்டிக் மாதிரி இருக்கே, வெளியே இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஸ்கேமில் மாட்டோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அப்போது நிஜமாகவே இது என்னது அப்படின்ற மாதிரி நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஹீரோவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வர்றாரு, இவர் கேட்குறாரு, நீ தான் இந்த தப்பு பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அந்த தப்பு நான் தான் பண்ணேன். அவன் வந்து இந்த சமுதாயத்தை இருக்க வேண்டியவனே இல்லை. அவன் வந்து பல்லாயிரம் கோடி ஸ்கேம் பண்ண ஒருத்தன், அதனால தான் அவனை மாதிரியே நான் போயிட்டு பேங்க்கில் கொள்ளையடிச்சிட்டு வந்தேன், இப்போது அவன் மாட்டிக்கிட்டான், ஸோ நான் நினச்சது சால்வ் ஆயிடுச்சுல, யாருமே தப்பே பண்ணாத அந்த செக்யூரிட்டி என்னையா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி நல்லது பண்ணுறப்போ இந்த மாதிரி கொலைட்ரல் டேமேஜ் இருக்கத்தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கூலாக அந்த ஆதி போஸ் சொல்ல நம்ம ஹீரோவுக்கு அல்ல இல்லை. ஹீரோ சொல்கிறார், என்னால் இனிமேல் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆதி போஸ் சொல்கிறாரு, இன்னும் ஒரு 2 பண்ண வேண்டியது இருக்குது எனக்கு, நீ ப்ராஸ்தட்டிக் பண்ணும் இந்த அடுத்த கேஸ் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறாரு. அடுத்த கேஸ், ரோட்டில் கார் ஓட்டி இந்த படுத்துருக்கிறவங்க மேலெலாம் ஏற்றி கொன்னவன், அவனும் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் கோர்ட்லேருந்து, அவனை கொள்றதுக்கு தான் அடுத்த ஆதி போஸ் ப்ராஸ்தட்டிக் ரெடி பண்ண சொல்கிறாரு. மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வேறு வழி இல்லாமல் ப்ராஸ்தட்டிக் ரெடி பண்ணுறாரு. இதே போல் அவன் போயிட்டு அந்த திருப்பி அதே மாதிரி 5 ரோட்டில் ஏற்றி மறுபடியும் கேமராவில் மாட்டி, ஸோ ஆனால் செஞ்சது இவன், மாட்டுறது ஏற்கனவே அதே மாதிரியான குற்றத்தை செஞ்சுட்டு வெளியே தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரியான ஒரு கிரிமினலாக பார்த்தா இந்த ஆதி போஸ் அப்படின்றவன் ஒவ்வொரு ஆளாக போட்டு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறான். ஸோ கடைசியான ஒரு அட்டெம்ப்ட் இதுதான், கடைசிப்பா நான் யாரையுமே கொல்ல போகிறதில்ல, இனிமேல் கொல்ல போகிறதில்ல அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இந்த ப்ராஸ்தட்டிக்கை ரெடி பண்ணி, இவன் யார் அப்படிங்கிறா, இவன் வந்து ஆல்ரெடி ஒரு ரேப்பிஸ்ட்டு, 2-3 பொண்ணுங்களை என்ன பண்ணுறான், ரேப் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபோன்லாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் விட்டுட்டு, ஆனால் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே விட்டாங்கண்ணே, இந்த வாட்டி ப்ரூஃபோடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதி போஸ் அப்படின்றவன் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்ட கடைசியாக ஒரு ப்ராஸ்தட்டிக்கை வாங்கி ரெடி பண்ணிட்டு போகிறான். கட் பண்ணால் மறுநாள் காலையில் மேக்கப் ஆர்டிஸ்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே அழுதுகிட்டு இருக்குது, குமுறி குமுறி அழுதுகிட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா,
அந்த வாங்கிட்டு போனவன் ரோட்டில் போகிற யாரோ ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எல்லாம் சென்ட் பண்ணான்றான். ஸோ யார் மாட்டா அந்த ஒரிஜினலாக இருந்தாலும் பார்த்திங்களா, அந்த க்ரைம் கிரிமினல் அவன் வந்து இவன் தான் மறுபடியும் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் இங்கே பாதிக்கப்பட்டது நம்ம மேக்கப் ஆர்டிஸ்டோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன பண்ணுவார் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில், என்ன பண்ணுவார்? ஸோ இறுதியாக நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் கடைசியாக அந்த ஆதிபோஸோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் நமக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் வேணாம், சரி கடைசியாக ஒரு கப்பு ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறப்போ நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு கெமிக்கலை அவன் குடிக்கிறதுல தெரியாமல் ஊற்றுவார். குடித்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த வின்சிதா அப்படின்ற இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெங்காலி க்ரைம் த்ரில்லர். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருக்கிற அவனுக்கு ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த மேக்கப் பண்ணுற அந்த வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுது, கடைசியாக என்ன முடிவெடுத்தான், அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட நிலைமை என்ன, முத முதல்ல அவங்க அப்பாவை ஒருத்தன் பேட் அடித்து கொண்டானே அவன் யார் அப்படின்ற பல லிங்க்ஸை இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருப்பார் ஸ்ரீஜித் முகர்ஜி அப்படின்ற ஒரு பெங்காலி டைரக்டர். வின்சிடா அப்படின்ற இந்த பெங்காலி படம் அமேசான் ப்ரைமில் இருக்குது, மேபி யூடியூப்பில் இருக்கலாம். அதாவது லிங்க் இருந்துச்சுன்னா, ஃப்ரீ லிங்க் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப மெச்சூர்டான பர்ஃபார்மன்ஸஸ். பெங்காலி படங்கள் வந்து நான் அதிகமாகலாம் பார்த்ததே கிடையாது, பட் பெங்காலி படங்களும் ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதே சமயத்தில் இந்த சொசைட்டியோட கனெக்ட் பண்ணி, அந்த எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணி, சைக்காலஜியோட கனெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லான கிளைமேக்ஸ். ஓகே, கொலகாரன் செத்துட்டா, ஆனால் இவனுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தேடுவாங்க. அப்போ தேடுறப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்றதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். இன்னும் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் அவரும் பண்ணுவார், அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு போவார். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பொயட்டிக்கான ஒரு எண்டிங்கோடு இந்த வின்சிடா அப்படின்ற இந்த படம் முடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சினிமா கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய மற்ற வீடியோஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை பற்றின ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் சில சுவாரஸ்யமான இங்கிலீஷ் மூவிஸ் நான் இந்த லாக்டவுனில் பார்த்தது, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்து செக் அவுட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா.